சுப்ரீம் மொபைல்ஸின் அமேசிங் ஆடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5-70% வரை. அபாஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர், கிராம் பிளாசா, சென்னை. நீங்க வேற ஃபாரின் போயிட்டீங்க, அதனால நிறைய லெட்டர்ஸ் வந்து இங்க குமிஞ்சிட்டே கிடந்துச்சு. சோ அதனால லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், நீங்க இப்ப அதை படிக்க போறீங்க. அன்புள்ள அபாஸுக்கு, உன்னை பார்த்த பின் நான் மாறிவிட்டேன். இல்லை இல்லை, நீ என்னை மாற்றிவிட்டாய். வெட்டியாய் சுற்றி திறந்த என்னை வேங்கையாய் மாற்றினாய். புலி மானை விரட்டுவதை போல நீ என்னை உன்னை சுற்றி வர செய்தாய். நீ என்னை காதலிக்கிறாயோ இல்லையோ கண்ணே, கண்ணே கட்டி கொண்டு காதை மொத்தி, என்னடா எழுதுறீங்க, காதை பொத்தி கொண்டு வருகிறேன். இது லவ் லெட்டராடா, கருமோ எவன்டா எழுதுறது இது? ஓகே, ஒரு நாள் நீ என்னை கண்டு கொள்வாய் என்று, என் காதலை ஏற்றுக்கொள்வாய் என்று நம்பி உன் காதல் தேசத்தில், இப்போ சார் வரா, காதல் தேசத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். இப்படிக்கு மகேஸ்வரி என்கின்ற முனியம்மா. கடைசியில் ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்டு இன்னொரு லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கு சார், இந்தாங்க சார், இது நீங்கள் படிங்க சார். அதே மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜமான் துணை, ஜாமான் துணை, ஜாமான் துணை, என்னது அது, ஜாமான் துணை? ஐயா இல்லை, அது வந்து மாற்றி கொடுத்துட்டீங்களாடா சார். ஜாமான் மீன்ஸ் எக்யூப்மெண்ட். ஓகே, திருட்டு பயலையில் தட்டு ஜாமான் சார். ஓகே 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 சார், அதான் சார். தலைவர், இது ஆஷிக்கு வந்த லெட்டர். ஐயோ சரி, எனக்கு வந்த லெட்டர் தான், உங்களுக்கு இல்லை, நீங்கள் நம்பி படிக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கலாம். தலைவர், இது ஆஷிக்கு வந்த லெட்டர், நீங்கள் இது படிச்சுட்டு கமிங்கு, படிச்சு காமிங்க, படிச்சு காமிங்க அப்பாஸ். உங்களை படிக்கும்போது எல்லாம் எனக்கு எனக்குள்ள பிளட் பம்ப் ஆகிடும், ஓகே ஆகிடும். என்னை விட்டு பிப்பு, என்னை விட்டு, என்னை விட்டு பைப்பில், பைப்பில், பைப்பில் தண்ணி வரலாம், தண்ணி வரலாம், உங்களுக்கு பைப்பில் தண்ணி வருதா? நீ பார்க்க முரட்டு, நீ பார்க்க முரட்டு ஆள் இருக்கு, முரட்டு ஆள் இருக்கு. நான் உன்னை எப்படி விரட்டி பிடிக்கிறது? உன்னை கிட்ட பிடிச்சது உங்க ஜாமான் தான். உங்களுக்கு மட்டும் என்ன இரும்பு, இரும்புல்ல என்ன எறும்புலாம் செஞ்சுக்கிற கடுமை இதயத்தான். ஏன் எப்பவுமே தொங்கு சார், சார் ஏன் எப்பவுமே தொங்குன்னு, தொங்க மாதிரி இருக்கும். நான் வேணும்னா எப்போ எப்போ வாங்கி தருமா சார்? போதும் சார், சீக்கிரம் வருது, சீக்கிரம் வந்துருமா, சீக்கிரம் வந்துருமா? ஆமா, சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க சார். சார் போதும் சார், ஒரு அமெரிக்கன் சிட்டிசனு தொங்குறதுக்கு கீழே இருக்கும், ஆனா ரெண்டு ரெண்டு காணும் அவரு சார். சரியா சார், ஆனா டெடி பேர் மாதிரி இருக்குங்க, கட்டி பிடிச்சு தொங்கு, கட்டி பிடிச்சு தொங்கலமா, ப்ளீஸ்ரா, கட்டி பிடிச்சு தொங்கலமா? சின்ன கவுண்டர் பார்த்துதான், சின்ன கவுண்டர் படத்துல, சின்ன கவுண்டர் படத்துல வர வேற விஜயகாந்த் மாதிரி உங்க தொப்புல, தொப்புல, இந்த தொப்புல பம்பரம், பம்பரம் விடுத்துமா, எல்லாம் அந்த பம்பரம்மா, நானே வரட்டுமா? இப்படி இருக்கும் உங்களை ஜாமான். அதாவது சார், நீங்க சொல்லும் போது ஜாமானே ஜாமிங்கா சொல்றீங்க சார், ஜாமானு அப்படின்ற மாதிரி. இப்போதான் ஃபாரின்ல வந்திருக்கோம், கொஞ்சம் ஆக்சிடென்ட் இருக்கும் அதனால சார். பட் we have one never have ever question சார். ஓகே ஓகே, இதுல வந்துட்டு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிரலாம் சார். ஃபர்ஸ்ட், never have ever dated someone famous. யாராச்சும் பயங்கர ஃபேமஸா இருக்கிறவங்களை வந்து டேட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா. என்னன்னு தெரியல எனக்கு,
இது என்ன, வாட் இஸ் தி மீனிங்? நெவர் ஹேவ் ஐ எவர் ஸ்லெப்ட் வைல் செக்ஸ்டிங். ஓ, அப்ப செக்ஸ்டிங்னா எல்லா அடல்ட் செக்ஸ் டெக்ஸ்டிங் பண்றீங்கல்ல, அது அப்படியே டெக்ஸ்ட் பண்ணும்போது நீங்க தூங்குறீங்களா? எப்படி சார் தூங்க முடியும்? நல்ல நல்ல அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போகும்போது முழிச்சல இருப்போம். சோ அது போர் ஆயிடுச்சுனா தூங்குவீங்களா? நீங்க மேட்டர் செட் பண்றீங்க, ஆனா மேட்டர் உங்களுக்கு செட் ஆகலனா அப்படி படுத்துறீங்களா? எஸ், டயர்ட் ஆகுமா இல்லையா? ஆமா, ஓகே சார். நெவர் ஹேவ் ஐ எவர் ஓன் தி சேம் அண்டர்வியர் ஃபார் ஸ்ட்ரைட் 2 டேஸ். ஆமா, போட்டுறோம். வெரி குட், திருப்பி போட்டுக்கலாம் சார். ஆமா, அப்படிதான். வெரி குட் சார். அடுத்து, நெவர் ஹேவ் ஐ எவர் ரன் அவே ஃப்ரம் ஹோம். 17 வயசுல ஓடி போயிட்டேன். யார் கூட சார்? தனியா போயிட்டேன். தனியா? ஓகே சார், சூப்பர் சார். அப்ப போயிட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஏன் சார் போனீங்க வீட்டை விட்டு? அம்மா அந்த டைம்ல ஹிட்லர் மாதிரி இருந்தோம், தாங்க முடியல, எஸ்கேப் ஆயிட்டோம். நெவர் ஹேவ் ஐ எவர் broken school property. போய் பண்ணிருக்கோம். பண்ணிருக்கீங்க, சூப்பர் சார். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? டீச்சரு? டீச்சர் இல்ல சார், அதுவும் டெஸ்க், சேர். ஓகே சார். ஸ்டாஃப் ரூம்ல நிறைய ஐட்டம்ஸ், நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாத்தையும் மேடம் சும்மா ஏதோ டச்சு கிச்சு கடிக்கும், அப்படியெல்லாம் கிடச்சிதா சார்? ஆ, கிடச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் அவர் போய் ஸ்டாஃப் ரூம்ல போய் சாடி மாத்திட்டு வருவாங்க. ஆனா நீங்களும் உள்ள போயிருவீங்க? இல்ல இல்ல, அது சான்ஸ் இல்லை போறதுக்கு. பட் ஒரு லேடி, ஏன்னா ஒரு அழகான சாரி கட்டுறதுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு அது ஒரு ஸ்டைல் இருக்கும். அண்ட் ஷீ நியூ தட் எப்படி ஒரு சாடி போடும்போது அழகா தெரியுது, எல்லாருமே ஜொல்லுஃபைங் ஃபுல் கிளாஸ். ஸோ நாங்களாம் நம்மளுக்கு அந்த டைம் ஆப்ஷன் கிடையாது, பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாயின் பண்ண அவருக்காக தான். அவர் டெம்பரரி ஒரு 3 months 3 மாதத்துக்கு வரணும், வந்து போயிட்டாரு. பட் அந்த 3 மாதம் ஒரு ஸ்கூலோட லைஃப்பில், ஒரு 7ஆம் தேதி கிளாஸில் படித்த பசங்களுக்கு அது லைஃப் லாங் மெமரி. நெவர் ஹாவ் ஐ எவர் யூஸ்ட் எ பெட் டு இம்ப்ரெஸ் சம்ஒன். பெட் இல்லை, குழந்தை. குழந்தையா? ஆமாம், அங்கே ஃபாரின்ல சூப்பர் மார்க்கெட்டில் இன்னொருத்தர் குழந்தை அப்படி அழுதுட்டுருக்காரு. சரி, நான் தூக்கி போடுறேமா, அதை பார்த்துட்டு ஏதாவது வந்து உங்க பேபியா அப்படி சொல்லுவாங்கல்ல, இல்ல தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் தான். சோ அதை கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கும், டைம் பாஸ்க்கு. அதா ஒரு நானியாவ அப்படியே லைட்டா அந்த பிட். ஆமா, ஓகே, சூப்பர். நெவர் ஹேவ் ஐ எவர் கிஸ்ட் எ பர்சன் ஆஃப் தி சேம் ஜெண்டர் ஆன் தி லிப்ஸ். ஆ, பண்ணிருக்கோம். லிப் லிப்பா? ஆமா, என் ஸ்கூல்ல காலேஜ் டைம்ல நாங்களா நிறைய பார்ட்டிஸ்க்கு போகும்போது லேடிஸ் யாருமே நம்மளுக்கு கூப்பிட மாட்டோம், பயங்கர கலாட்டா. நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க தீபக் ஒருத்தர், நான் சொன்னேன், மச்சா நம்ம ரெண்டு பேரும் கேம் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம், சும்மா ஒருத்தருக்கு முகத்தில் கிஸ் பண்ணலாம். அது பார்த்துட்டு லேடிஸ் தான் ஃபீல், என்ன சேஃப் வா, இவரெல்லாம் சேஃப், இது நம்ம சைடில் இல்லை. அவர் அப்புறம் தேல் டேகஸ் கம் கம் யுவர் சேஃப்னா அப்படி வந்து அப்புறம் நம்ம மாறிடும். அப்போ மன்மதன் அதான் அவ்வளோதான் சும்மா வரச்சு கிடையாது. எப்பவுமே ஃபீல் பண்ண சில சில இன்டர்வியூஸ் இருக்கு, அது அந்த இன்டர்வியூஸ்ல எனக்கு போர் அடிக்குது. ஏன்னா அவர் ரிப்பீட் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. பட் அவர் அவர்கிட்ட நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டோன்னா சரி, அவர் கொடுக்குறேன்னா. பட் அவருக்கு யூட்டிலைஸ் பண்ணலன்னா என்னோட டைம் கரெக்டா, அவரோட லாஸ். கரெக்ட். பட் யார் யாரு, பிகாஸ் இப்போ சினிமா பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஆல்ரெடி சினிமா நான் பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம், அதுக்கு ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ அப்பாஸ் கிட்ட என்ன இருக்கும், அதை சில ஆடியன்ஸ்க்கு அது தெரிஞ்சதுக்கு வேணும். கரெக்ட். சின்ன மேட்டர் இருக்கே, ஏதாவது சொல்லி கொடுத்துடலாமா? வாட் ஸோ அதை கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கே அவருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ கெஸ் அந்த உண்மையான கனெக்ஷன் நான், ஏன்னா என்னுடைய ஆனஸ்ட்லி ஹார்ட்லேருந்து பேசுகிறோம். என்ன எதுவும் பேசுறது, என்ன கேள்வி நீங்கள் கேட்கும்போது அப்படியே என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதில் ஜென்யூனிட்டி ஏதோ ஆனஸ்டியில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு ஸ்கெச்சிங்
இதுக்காக நான் பண்ணி வரோம் அப்படிலாம் கிடையாது. படம் நடிக்க வரதுக்கு முன்னாடி சில ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துட்டு அடடா சூப்பராக அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடயே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி சே மேனிஃபெஸ்டேஷன்னா இதானா அப்படின்ற மாதிரி நினச்சது ஏதாவது? ஆமாம், டெஃபினட்டாக கமல் சார் கூட ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணும்போது. சார் லேடிஸ் 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 சைட்லேருந்து எதுக்கு சார் நமக்கு பாடி லாங்குவேஜில் முரட்டுத்தனமாக இருக்கே சார். ஆஷ் ஐஸ்வர்யா ராய் கூட ஆஷின்னா கூப்பிடுவீங்களா சார்? நைஸ் சார். ஆனால் ஏன் சார் காவாக்குள்ள தள்ளி விட்டீங்க? ரொம்ப மரசு மரசு காவாலையா இருக்கு சார். சார் இல்லை, ஷேரிங் இஸ் கேரிங் தான் சொல்லுவாங்கல்ல, அதனால. என்ன சார் ஷேரிங் இஸ் கேரிங்? ஷேரிங் இஸ் கேரிங், அதனால அதனால அப்படி பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நான் என்னோட ஃபிலிமோகிராஃபில இருந்து தூக்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? அது டுவர்ட்ஸ் என்னோட எண்டோட கெரியர்ல நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில சில படங்கள் இருந்தோம், நான் சும்மா அப்படி டைம் பாஸ்க்கு பண்ணேன். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் சரி ஒத்துக்கு வரல எனக்கு. சூப்பர் சார், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் திருப்பி நடிக்க வரணும் அப்படின்றத ஆசை வேண்டுகோள். முஸ்தபா முஸ்தபா அந்த பாட்டை வந்துட்டு நாங்கள் எப்போதுமே லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் வந்துட்டு வி வாண்ட் த ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் இட். அதில் நீங்களும் வினித்து பிரதரும் சேர்ந்து தபு அவர்களை வந்துட்டு சைட் அடிக்கணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் விசில் அடிக்கணும் அப்படின்றத ஆசை வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக அந்த பிளானை வந்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ரொடியூசர்கிட்ட பேசுவோம் சார். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். சுப்ரீம் மொபைல்ஸ் அமேசிங் ஆடி, நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெய்சனரில் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை.